வீடியோவில் மெழுகுவர்த்தி எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் மற்றும் வியாபாரம் எப்படி செய்யலாம், அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். மெழுகுவர்த்தி செய்ய தேவையான பொருட்கள். ஸ்டவ், நம்ம மின்சார ஸ்டவ் எடுத்திருக்கேன். நீங்கள் கரி அடுப்பு அல்லது மண்ணெண்ணெய் ஸ்டவ் எது வேணாலும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் மெழுகு சிப்ஸ், மெழுகு சிப்ஸு, அதை காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரம், இது மாதிரி கைப்பிடி உள்ள ஒரு பாத்திரம் போதும். ஒரு கத்தி, திரியாக பயன்படுத்த நூல், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், அது அதில் ஒரு சின்ன துணி கீச்சு போட்டிருக்கேன், ஒரு சின்ன டம்ளர், சில்வர் டம்ளர் போதுமானது. மெழுகு டை, இது அலுமினியத்தில் இருக்கும் இந்த டை. இப்போ வந்து நம்ம இந்த டை வந்து 10 ரூபாய் மெழுகு செய்யறதுக்கான டை, இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு மெழுகு வந்து 400, அதாவது ஒரு மெழுகு வந்து 40 கிராம் வரும். 6 மெழுகு செய்யலாம், அதாவது 40 கிராம் 6 பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 மெழுகு செய்யலாம். ஒவ்வொரு மெழுகும் 40 கிராமில் வரும். அப்போ இதில் ஊற்றுற நம்ம மெழுகு 240 கிராமில் வரும். அதுக்கப்புறம் பேனர் துணி இருக்கு இல்லைங்களா, பேனர் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக கீச்ச பகுதி இந்த பேனர்லேருந்து கீச்சுது. இப்போ இந்த மெழுகை ஸ்டவ்வில் வச்சு நம்ம காய்ச்சலாம். ஸ்டவ்வில் வச்சுருக்கோம், இது வந்து தண்ணி மாதிரி உருகும், உருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மெழுகு உருகிறதுக்குள்ளே நம்ம டையை எண்ணெய் தடவி ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டையை. இப்போ இந்த டையில் இருக்கிற 2 நெட்டையும் கழட்டிக்கலாம். கழட்டிட்டு இது மாதிரி ரெண்டாக பிரிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெழுகுனுடைய பகுதிகள் 2 தான். இப்போ உள்ளே வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். இதுக்கு உள்ளார வந்து டையினுடைய உள்ளே வந்து தேங்காய் அந்த துணியில் தேங்காய் தொட்டு தீத்திக்கிறேன். அப்படி போட்டோம்னா தான் இது மாதிரி தீத்தும் போது மெழுகு அதுக்குள்ளார பிடிக்காமல் ஈஸியாக நம்மளுக்கு கைக்கு வரும். அதே மாதிரி எல்லா இதுலேயும் சுத்தமாக தொடச்சிக்கலாம். இதில் இப்போ தீத்தியாச்சு, அதுக்கடுத்து இன்னொரு பகுதியிலையும் இது மாதிரி எல்லா இடமும் எண்ணெய் படுற மாதிரி துணியால் தீத்திடணும். அதுக்கடுத்து இது வந்து நூலை திரியாக பயன்படுத்தணும். அது எப்படி சுத்துறதுன்னு பாருங்கள். இதுக்கு வந்து கொஞ்சம் திக்கான நூல் இருக்கணும். ஒரு முனையில் ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு பாருங்கள், டையில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சின்ன சின்ன காடி விட்டுருப்பாங்க, அந்த காடியில் இந்த திரியோட முடிச்சு போட்டுடுறோம். போட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற காடியில் நூல் வைக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வச்சுட்டு கொஞ்சம் இழுத்த மாதிரி போடணும். இந்த காடியில் நூல் வைக்கணும்,
வச்சு காடியில் அப்புறமே இவருக்கு எடுத்து மறுபடியும் இதுதான் முக்கியமான இது பாருங்க. இந்த மாதிரி மாற்றி இங்கே போட்டாச்சு. மறுபடியும் அந்த காடிக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே போடுறோம். இப்போ இந்த காடி இப்போ பாருங்கள் எல்லா இடமும் நூல் போட்டாகி விட்டது. போட்டாச்சு. இந்த முனையை அப்படியே டைட்டாக இழுத்து அப்படியே வச்சுருங்க. இப்போ வந்து இது மேலே டை மூடிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா படிகிற மாதிரி போட்டாச்சு. இப்போ ரெண்டு நட்டையும் போட்டுடலாம். ஒரு நட்டு போட்டாச்சு. இந்த நெட்டில் இந்த நூலை வந்து வச்சுக்கோங்க. அப்படி வச்சு டைட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த மீதி இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து இன்னொரு நெட்டையும் போட்டுடலாம். முடிஞ்ச கை டைட்டே வச்சா போதும். இல்லைன்னா ஸ்பேனரில் கொஞ்சம் லைட்டாக டைட் வச்சுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. இந்த நூலானது பாருங்கள் மெழுகுக்கு அச்சில் நடுவில் வரணும், சென்டராக வர மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கு இதை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சென்டராக வந்துடுச்சு. இப்போ வந்து மெழுகு செய்யறதுக்கான டை தயாராகிடுச்சு. இப்போ மெழுகு காஞ்சிட்ருக்கு. மெழுகு உருகினே வருது பாருங்கள். மெழுகு உருகிட்டு வருது. இதை வந்து லைட்டாக உடைச்சி விடுங்க. தண்ணி மாதிரி வந்துருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அது உருவிடும். மெழுகு உருவிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னும் ஒரு சின்ன வேலை. நம்ம இங்கே ஊற்றும்போது கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஊற்றணும். அதுக்கு என்ன பண்ணோம், இந்த இடம் வந்து அந்த பேனர் துணியை கட்டிக்கிறோம். இதுதான் அந்த பேனர் துணி பாருங்கள். கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்களா, அதை அதிகமாக வச்சு ஒரு பக்கத்தில் நல்லா டைட் பண்ணி முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டுருக்கோம். ஏன்னாக்கா அதிகப்படியாக ஒழுகுற மெழுகு வந்து கீழே போகாமல் இருக்கும், தேங்கி நிற்கும். இப்போ மெழுகு ஊற்றுறதுக்கு தயாராகிடுச்சு. அதே சமயத்தில் மெழுகும் பாருங்கள் நல்லா உருகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஊற்றுறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம மெழுகு ஊற்ற போகிறோம். டம்ளரில் முதல்ல மெழுகு சாய்ச்சிக்கிறோம். கை மேலே ஊற்றிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக ஊற்றணும். அதிக சூடும் இருக்காது.
கொஞ்சம் பொறுமையாக ஊற்றலாம். வருங்க ஹோல்ஸில் ஊற்றிக்கிட்டே வரும். இப்படி ஊற்றும்போது இந்த பேனர் கிளாத்தை இது மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா பிடிச்சிக்கும். அடுத்து ஹோல்ஸ் நீங்கள் ஒன்று ஒன்றுத்தில் ஊற்றும்போது ரொம்ப அடுத்த இதுவுக்கு வந்துடும் தானா. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பபுள்ஸ் வராமல் பார்த்து ஊற்றுங்க. இன்னும் ஒரு ஹோல்ஸில் வரணும். இது மேலே வந்து தேங்கி நிற்கிற மாதிரி ஊற்றுங்க. கீழே போனால் கூட இதை வந்து இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேனர் கிளாத் வந்து ஒட்டிக்கும். இதுக்கப்புறம் மேலே தேங்குற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வருங்க இது மாதிரி ஊற்றிக்கணும். மேலே பாருங்க தேங்கி நிற்கிறது தெரியுது. அப்படியே சூடு கொஞ்சம் கொஞ்சம் ஆறும். பாதி அளவு சூடு குறைஞ்ச பிறகு இதை எடுத்து தண்ணியில் வச்சிடலாம். இப்போ டையை கூலிங்கான தண்ணியில் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது டையில் இருக்கிற சூடுலாம் குளிர்ச்சியாகி சீக்கிரமாக மெழுகுவர்த்தி வெளியே எடுக்கலாம். இப்போ வந்து பச்சை தண்ணியில் டையை உள்ளே வைக்க போகிறோம். இது மாதிரி வச்சுருங்க. தண்ணி முக்கால்வாசி முழுகிற அளவு இருக்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ மெழுகு வெளியெடுக்கலாம். சூடு ஆறிட்டுருக்கோம். தண்ணிக்குள்ளார வச்சுருந்த டையை வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம். டை வெளியே எடுத்தாச்சு. தொட்டு பார்த்திங்கன்னா சூடு லேசாக தான் இருக்குது. இப்போ ஆறிடுச்சு. இப்போ வந்து முதல்ல மேலே நம்ம கட்டின இந்த கிளாத்தை கழட்டிடணும். இந்த கிளாத்தில் பாருங்கள் மெழுகு ஒட்டிகிட்ருக்கு. அதெல்லாம் கூட நம்ம வெளியே எடுத்துடலாம். எடுத்து மறுபடியும் பயன்படுத்திக்கலாம். இது மறுபடியும் காய்ச்சிக்கலாம். பாருங்கள் இந்த டையிக்கு மேலே மெழுகு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு பாருங்கள். இது நம்ம செதுக்கி எடுக்கிறதுக்கு அவசரம். இப்போ இந்த டையிக்கு மேலே இருக்கிற மெழுகெல்லாம் கத்தியால் சுரண்டி எடுத்துடுறோம். இந்த மெழுகெல்லாம் மறுபடியும் பயன்படுத்திக்கலாம்.
அப்புறம் இந்த நூலையும் அறுத்துக்கலாம், நூலை அறுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்களில் இந்த மெழுக நூலோட கட் பண்ணி எடுக்கணும். இங்கே இருக்கிற மெழுக சமமாக சீவி எடுக்கணும் பாருங்கள். இப்படி அறுக்கும்போது அந்த திரியும் அந்த நூலும் கட் ஆகிடும். அதேமாரி இந்த பக்கமும் இது மாதிரி சமமாக வெட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள் மெழுகு தயாராகிடுச்சு. இப்போ வந்து டையே சுத்தமாக சூடு இல்லாமல் சில்லுன்னு ஆயிடுச்சு. இந்த பக்கம் நல்லா சுரண்டி எடுத்துட்டோம். கீழே இதுதான் திரி பக்கம், ரெண்டு திரிக்கு இடையில் நடுவில் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து போட்டுக்கிற நெட்டை லூஸ் பண்ணிக்கிறோம். நெட்டாச்சு. அதேமாரி இன்னொரு நெட்டையும் இதையும் நம்ம கரெக்டியாச்சு. இப்போ கத்தியால் லேசாக தளரும். ரெண்டு பக்கமும் கத்தியால் அப்படி நீக்கும்போது ரெண்டு டையும் பிரிஞ்சு வரும். பொறுமையாக செய்யுங்க. இதை பாருங்கள், பிரிஞ்சு வந்துடுச்சு. அச்சில் பாருங்கள் மெழுகு இருக்குது. இந்த அச்சில் ரெண்டு வந்துடுச்சு. இதில் அப்படியே ஓட்டிகிட்ருக்கு. இப்போ வந்து அதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். லேசாக பிரிக்கணும். இதில் ரெண்டு இருக்குது. மெழுகு பாருங்க அழகாக வந்துடுச்சு. வெள்ளை மெழுகு. உங்களுக்கு இது சப்போஸ் கலரில் வேணும்னாக்கா நீங்கள் மெழுகு காய்ச்சும் போது கலர் பவுடர் தனியாக இருக்குது, அந்த பவுடரை கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கலரில் மெழுகு கிடச்சிடும். இப்போ ஓரத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிசுரை நம்ம இந்த மாதிரி கத்தியாலேயே சுரண்டி எடுத்துடலாம். ஒவ்வொரு மெழுகும் அந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா மெழுகு அழகாக தெரியும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து பிளாஸ்டிக் பேப்பரில், அதாவது பிளாஸ்டிக் கவரில் 10 பீஸு 5 பீஸு இல்லைனாக்கா டசன் கணக்கில் 12 6 அது மாதிரி வச்சோ இல்லைனாக்கா எடை கணக்கிலையோ நீங்கள் போட்டு விற்பனைக்கு அனுப்பலாம். இந்த மெழுகு பார்த்திங்கன்னா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா அது மாதிரி விற்கப்படுது. இதுதான் கடைகளுக்கு தேவையான மெழுகு. இது அதிகமாக வீடுகளில் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெழுகு நீங்கள் செஞ்சு அதிக லாபம் பயன்படலாம். இந்த மெழுகு இதுக்கான மெட்டீரியல் எங்கே கிடைக்குன்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் சந்தேகம் இருந்தால் அதில் இருக்கிற என்னோடய மொபைல் நம்பர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நேரில் வந்தும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.